உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். பூமிநாதர் வாஸ்து என்ற இந்த யூடியூப் சேனல் வாயிலாக மக்கள் அனைவருக்கும் வாஸ்து என்றால் என்ன, வாஸ்து எவ்வாறு செயல்படுகிறது, வாஸ்துவின் பலன்கள் என்ன, வாஸ்துவில் கடைபிடிக்க வேண்டிய நுணுக்கங்கள் என்ன என்ற பல அரிய வாஸ்து பற்றிய விளக்கங்களை அனைவரும் எளிமையாக புரிந்து கொள்ளும் வகையிலும் பயனடையும் வகையிலும் விளக்கப்படங்களின் உதவி கொண்டு தெளிவாக விளக்கி கூற உள்ளேன் என்பதை மிகவும் மகிழ்வுடன் தெரிவித்துக் கொண்டு எனது இந்த பதிவிற்குள் செல்கிறேன். பூமிநாதர் வாஸ்து, பதிவு 31. வாடிக்கையாளர் கேள்விகள். 1. வாஸ்து இந்து மதம் சம்பந்தப்பட்டதா அல்லது சார்ந்ததா? 2. வாஸ்து உண்மையா அல்லது ஜோதிடம் உண்மையா? 3. வாஸ்து அறிவியல் சார்ந்ததா அல்லது ஜோதிடம் அறிவியல் சார்ந்ததா? 4. வாஸ்துவுக்கும் ஜோதிடத்திற்கும் தொடர்பு உண்டா? 5. ஜோதிட கட்டங்கள் சரியில்லை என்றால் கட்டிடங்களை மாற்றினால் வளமாக வாழ முடியுமா? 6. ஜோதிட கட்டங்கள் சரியில்லை என்றால் கட்டிடங்களை மாற்ற முடியுமா? 7. கட்டிடங்களை மாற்றினால் ஜோதிட கட்டங்கள் மாறிவிடுமா? 8. வாஸ்து நிபுணர்கள் வாஸ்துபடி வீடு கட்டிவிட்டார்களா? 9. தொலைக்காட்சிகளில் வரும் வாஸ்து நிபுணர்கள் சமூக சேவைக்காக வாஸ்து கூறுகிறார்களா அல்லது விளம்பரத்திற்காகவா அல்லது அதனால் யாருக்கு லாபம்? 10. எப்போது வாஸ்து சாஸ்திரத்தை நம் வசமாக்க முயற்சிக்க வேண்டும்? வாடிக்கையாளர் கேள்வி: வாஸ்து இந்து மதம் சம்பந்தப்பட்டதா அல்லது சார்ந்ததா? வாஸ்து இந்து மதத்தினை சார்ந்த மிகப்பெரிய யோகிகளாலும் ஞானிகளாலும் தேவலோக கட்டிடக்கலை வல்லுநர்களாலும் 1000 ஆண்டுகளுக்கு முன் கண்டறியப்பட்ட அறிவியல் பொக்கிசம் என்பது எவராலும் மறுக்க முடியாத உண்மையாகும். இதன் காரணமாக வாஸ்தானது இந்து மதத்தினை சம்பந்தப்பட்டதாக இருந்த போதிலும் அதில் கண்டறியப்பட்ட அறிவியல் உலக மக்கள் அனைவருக்கும் பொதுவானதாகவே உள்ளது. எனவே வாஸ்தானது இந்து மதம் மட்டும் சார்ந்ததில்லை என்றும் கூறப்படுகின்றது. எது எப்படி இருந்தாலும் அதில் கண்டறியப்பட்ட அறிவியல் உலக மக்கள் அனைவருக்கும் பொதுவானதாகவே உள்ளதால் அனைத்து தரப்பு மக்களும் தயக்கமின்றி வாஸ்துவை பின்பற்ற முயற்சிக்கலாம். வாஸ்தானது உங்களுக்கு உங்கள் அதிர்ஷ்டத்தினை பொறுத்தே அமையும், அதாவது பிறவி பலனை பொறுத்தே அமையும். அதாவது வாஸ்துவுக்கும் ஜோதிடத்திற்கும் மிக நெருங்கிய தொடர்பு உண்டு. பொதுவாக ஜோதிடத்தை பிரதானமாக கொண்டே நம் வாஸ்து செயல்படும். ஜோதிட கட்டங்கள் சரியாக இருந்தால்தான் வீடு கட்ட முடியும். அதிலும் நம் ஜாதகம் நல்ல நிலைமை பெற்றிருந்தால்தான் நம்மால் முழுமையான வாஸ்துபடி வீடு கட்ட முடியும். எது எப்படி இருந்தாலும் நல்ல காலமும் நல்ல நேரமும் கூடி வரும் வேளையில் நம்மிடம் செல்வங்கள் வந்து சேரும். அப்போது புதிய வீட்டினை கட்டவோ அல்லது பழைய வீட்டினை மாற்றியமைக்கவோ நம் மனம் முற்படும். அப்போது கட்டாயமாக அனைவரும் வாஸ்து சாஸ்திரத்தை நம் வசமாக்க முயற்சி செய்து அதனால் கிடைக்கப்படும் நற்பலன்களை அடையலாம். தெய்வத்தின் அனுக்கிரகமும் நல்ல ஜாதக அமைப்பையும் கொண்ட ஒருவனுக்கு வாஸ்து சாத்தியமாகிறது. ஒரு வீட்டின் வாஸ்தை பார்த்து அவ்வீட்டில் குடியிருப்பவர்களின் ஜாதகத்தை, அதாவது அவர்களின் வாழ்க்கையில் ஏற்படும் ஏற்ற இறக்கங்களை கூற முடியும். ஒரு வீடு சரியான வாஸ்துபடி அமைந்திருந்தால் அவ்வீட்டில் குடியிருப்பவர்கள் சகல சௌபாக்கியங்களுடன் சிறப்பாக வாழ்வார்கள். வெளிநாட்டில் வாழும் மக்களெல்லாம் வாஸ்துப்படித்தான் அவரது வீடுகளை அமைத்து கொண்டார்களா? அவர்கள் நன்றாகத்தானே இருக்கின்றார்கள் என்பது தெய்வத்தினை பிரார்த்தனை செய்யாதவர்கள் கூட நன்றாகத்தானே இருக்கின்றார்கள் என்பதற்கு சமமாகும். இதில் நாம் விவாதத்திற்கு எடுத்துக்கொண்டது கண்ணுக்கு தெரிந்த பிரபலமானவர்களைத்தான். கண்ணுக்கு தெரியாத பல விஷயங்களை எடுத்துக்கொண்டு ஆராய்ந்து பார்த்தால் அதன் உண்மை தன்மையை தெரிய வரும். இதில் எனது கருத்து யாதெனில், எவராக இருந்தாலும் அவருக்கான விதிப்படி வாஸ்து மற்றும் ஜாதகம் தானாகவே அமைந்துவிடும். அதை பிரதானமாக கொண்டே அவரது வாழ்க்கையும் நகர்ந்து கொண்டிருக்கும். நான் இங்கு அனைவருக்கும் ஒரு மறுக்க முடியாத உண்மையை
தெளிவுபடுத்த விரும்புகின்றேன். நாம் இப்பூமியில் பிறக்கும் போதே இப்படித்தான் வாழ வேண்டும் என நம் விதி நிர்ணயித்து விடுகின்றது. நமது வாழ்நாளில் ஏற்படும் ஏற்ற இறக்கங்களும் இதன் அடிப்படையிலேயே நடந்து வருகின்றன. எவராலும் இதை தடுக்கவோ மாற்றியமைக்கவோ முடியாது. அதாவது, நமக்கான ஜாதகமும் நமக்கு அமையும் வாஸ்துவும் நாம் பிறக்கும் போதே நிர்ணயிக்கப்பட்டதொன்று. அதாவது, இவ்வுலகத்தில் நாம் எவ்வாறு வாழ வேண்டும் என நிர்ணயிக்கப்பட்டதோ அவ்வாறே அது தானாக அமைந்துவிடும். இதில் நமக்கான ஜாதக கட்டங்களை நம்மால் திருத்தி அமைக்க முடியாது. ஆனால் அதன் பலன்களை பற்றி தெரிந்து கொள்ள முடியும். ஆனால் நமக்கான வாஸ்துவை நாம் பெறுவதற்கும் மாற்றியமைப்பதற்கும் நம்மால் முயற்சி செய்ய முடியும். ஒரு வீடு சரியான வாஸ்துபடி அமைந்திருந்தால் அவ்வீட்டினில் குடியிருப்பவர்கள் சகல சௌபாக்கியங்களுடன் சிறப்பாக வாழ்வார்கள் என்பது எவராலும் மறுக்க முடியாத மற்றும் நிரூபிக்கப்பட்ட உண்மையாகும். இதனை பிரதானமாக எடுத்துக்கொண்டு நாம் செயல்பட வேண்டும். நமது விதிப்படி சரியான வாஸ்து அமைப்பை பெற்ற வீடு அமையுமா அல்லது வாஸ்து குறைபாடுள்ள வீடு அமையுமா என்பது நாம் வீடு கட்டிய பின்பே தெரிய வரும். அவ்வாறு தெரிய வரும்போது நம்மால் அதனை மாற்றியமைக்க முடியாது. எனவே ஒவ்வொருவரும் தகுந்த நேரங்களில் வாஸ்து சாஸ்திர விதிகளை முறையாக பின்பற்றி அதனால் கிடைக்கப்பெறும் நற்பலன்களை அடைய முயற்சி செய்ய வேண்டும் என்பது எனது தனிப்பட்ட கருத்தாகும். வாஸ்துவுக்கும் ஜோதிடத்திற்கும் மிகவும் நெருங்கிய தொடர்பு உண்டு. பொதுவாக ஜோதிடத்தை பிரதானமாக கொண்டே நம் வாஸ்து செயல்படும். ஜோதிட கட்டங்கள் சரியாக இருந்தால்தான் வீடு கட்ட முடியும். அதிலும் நம் ஜாதகம் நல்ல நிலைமை பெற்றிருந்தால்தான் நம்மால் முழுமையான வாஸ்துப்படி வீடு கட்ட முடியும். 100% வாஸ்து தெரிந்த வாஸ்து நிபுணர்களால் கூட தங்களுக்கு ஒரு சொந்த வீட்டினை கட்ட முடியாமல் போவதற்கும் அல்லது அவர்களுடைய பழைய வீட்டினை 100% வாஸ்துப்படி மாற்றி அமைக்க முடியாமல் போவதற்கும் அவர்களது ஜாதகமே, அதாவது விதியே காரணம் என்பது எனது அனுபவபூர்வமான தனிப்பட்ட கருத்தாகும். வாடிக்கையாளர் கேள்வி: வாஸ்து உண்மையா அல்லது ஜோதிடம் உண்மையா? வாஸ்து ஜோதிடம் இரண்டும் 100% உண்மை. வாஸ்து ஜோதிடம் இரண்டும் ஒன்றை ஒன்று தொடர்பு உடையவை. நல்ல ஜோதிடர் ஒருவரால் ஒரு மனிதனின் ஜாதக கட்டத்திலுள்ள கிரகங்களை அடிப்படையாக கொண்டு அவர்களின் ஜாதக பலன்களையும் நல்ல மற்றும் கெட்ட தசாபுத்தி காலங்களையும் மட்டுமே கணித்து கூற முடியும். ஆனால் கிரகங்களை தேவைக்கேற்ப கட்டங்களில் மாற்றி அவரை நற்பலன்களை பெறச் செய்ய எந்த ஒரு ஜோதிடராலும் கட்டாயமாக முடியாது. அவ்வாறே நல்ல ஒரு வாஸ்து நிபுணரால் நல்ல ஜாதக அமைப்பை பெற்ற ஒருவருக்கு அல்லது நடக்கும் நல்ல தசாபுத்தி காலங்களில் கூடுமானவரை நல்ல வாஸ்து அமைப்பை உடைய வீட்டினை அமைத்து தர இயலும். அவ்வாறு அமைக்கப்படும் வீடு அவரது எதிர்கால நிகழ்வுகளையும் அடிப்படையாக கொண்டு ஜாதகப்படி அமைந்துவிடும். இதனை அடிப்படையாக கொண்டே நமக்கு அமையும் காளிமனை மற்றும் திறமையுள்ள அல்லது திறமையற்ற வாஸ்து நிபுணர்களும் அமைவார்கள். பொதுவாக நல்ல ஜாதக அமைப்பை கொண்ட ஒருவனுக்கு நல்ல வாஸ்து அமைப்பை பெற்ற வீடு அது தானாகவே அமைந்துவிடும். அதேபோல சரியில்லாத ஜாதக அமைப்பை கொண்ட ஒருவருக்கு வாஸ்து குறைபாடுள்ள வீடே அமையும். அவ்வாறு அமைந்த வீட்டை அந்த சரியில்லாத ஜாதகத்தில் நல்ல ஒரு கிரகநிலை மாற்றமோ அல்லது தசாபூர்த்தி காலங்களோ இல்லாத பட்சத்தில் எந்த ஒரு வாஸ்து நிபுணராலும் வாஸ்துப்படி மாற்றியமைக்க முடியாது என்பதே உண்மையாகும். வாடிக்கையாளர் கேள்வி: வாஸ்து அறிவியல் சார்ந்ததா அல்லது ஜோதிடம் அறிவியல் சார்ந்ததா? வாஸ்து ஜோதிடம் இரண்டும் 100% அறிவியல் சார்ந்தது. உதாரணத்திற்காக, வாஸ்து 100% அறிவியல் சார்ந்தது, சூரிய சக்தியே வாஸ்து என்று மக்களை நம்ப வைப்பதற்காக சொன்னாலும் வாஸ்துவில் கூறப்படும் நல்ல மற்றும் தீய பலன்களை அறிவியலின்படி நிரூபிக்க முடியாததொன்றாகவே உள்ளதால் வாஸ்துவை அறிவியல் மட்டும் சார்ந்தது என்று கூறிவிட முடியாது. புரிந்து கொள்ளுவதற்காக, பூமியானது ஒரு குறிப்பிட்ட சாய்மான கோணத்தில் சாய்மான அச்சில் தன்னைத்தானே சுழன்று கொண்டு சூரியனையும் சுற்றி வருகிறது என்பது
நாம் கண்ட அறிவியல், அதாவது மனித சக்திக்கு அப்பாற்பட்டு எவையெல்லாம் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றதோ அதை நாம் எப்போது தெரிந்து கொண்டோமோ அன்றிலிருந்து அது அறிவியலாகும். நமக்கு இந்த நிகழ்வு தெரிவதற்கு முன்பாகவும் அது நிகழ்ந்து கொண்டுதான் இருந்தது. நான் இங்கு அனைவருக்கும் தெளிவுபடுத்துவது என்னவென்றால், பூமியானது எவ்வாறு சுற்றுகின்றது, அது ஏன் சூரியனை சுற்றுகின்றது, அது யாரால் சுற்றப்படுகின்றது, இது போன்ற பல வினாக்களுக்கு நம்மிடத்தில் பதில் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். எனவே அனைத்து சாஸ்திரங்களும் அறிவியலுக்கு அப்பாற்பட்டது என்றும் அவையெல்லாம் இறை சக்திக்கு உட்பட்டது என்றும் நான் இங்கு கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். வாடிக்கையாளர் கேள்வி: வாஸ்து அனைவருக்கும் சாத்தியமா? நாம் இப்படித்தான் வாழ வேண்டும் என பிறப்பின் போதே 9 கோள்களும் நிர்ணயித்து விடுகின்றன. அதாவது வீடும் வாஸ்தும் நம் பிறவி பலனை பொறுத்தே அமையும். நாம் நன்றாக வாழ வேண்டும் என்று நம் விதி இருந்திருந்தால் கட்டாயமாக நல்ல வாஸ்து அமைப்புடைய வீடு அமையும் என்பது எனது அனுபவபூர்வமான தனிப்பட்ட கருத்தாகும். நாம் நன்றாக வாழ முடியாது என்று நம் விதி இருந்திருந்தால் கட்டாயமாக வாஸ்து குறைபாடுள்ள அமைப்பையுடைய வீடே அமையும் என்பது எனது அனுபவபூர்வமான தனிப்பட்ட கருத்தாகும். வாடிக்கையாளர் கேள்வி: வாஸ்துவுக்கும் ஜோதிடத்திற்கும் தொடர்பு உண்டா? வாஸ்து ஜோதிடம் இரண்டுக்கும் 100% தொடர்பு உண்டு. பொதுவாக ஜோதிடத்தை பிரதானமாக கொண்டே நம் வாஸ்து அமையும். புரிந்து கொள்ளுவதற்காக பூமிநாதர் வாஸ்து நிபுணரான எனக்கு வாஸ்து சாஸ்திரம் பற்றிய தெளிவான அறிவு உண்டு என்ற பொழுதிலும், நான் எனக்காக ஒரு வீடு கட்ட வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டவுடன் வீட்டினை கட்டிவிட முடியாது. வீட்டை கட்ட வேண்டும் என்றால் தேவையான செல்வம் இருக்க வேண்டும், அதாவது போதுமான பொருளாதாரம் இருக்க வேண்டும். காலி மனையானது மிக சிறந்ததாக கிழக்கு அல்லது வடக்கு பார்த்ததாக கிடைக்க வேண்டும். வீட்டினை கட்டி கொடுக்கும் கட்டிடக்கலை நிபுணர்கள் மிகவும் திறமை மிக்கவர்களாக கிடைக்க வேண்டும். வீட்டை கட்ட வேண்டும் என்ற உறுதியான மனம் படைத்திருக்க வேண்டும். இவை அனைத்தும் நடக்க வேண்டும் என்றால் நம் ஜாதகம் நல்ல நிலைமை பெற்றிருக்க வேண்டும். அதாவது ஜாதகம் நல்ல நிலைமை பெற்றிருந்தால்தான் வாஸ்து நல்ல நிலை பெறும் என்பது எனது தனிப்பட்ட அனுபவபூர்வமான கருத்தாகும். வாடிக்கையாளர் கேள்வி: ஜோதிட கட்டங்கள் சரியில்லை என்றால் கட்டிடங்களை மாற்றினால் வளமாக வாழ முடியுமா? சிந்திக்க வேண்டியது அவசியம். ஏனெனில் ஜாதகத்தை பிரதானமாக கொண்டே நம் வீடு அமையும். ஆசை வார்த்தைகளால் ஏமாற வேண்டாம். நாம் எவ்வாறு வாழ வேண்டும் என நிர்ணயிக்கப்பட்டதோ அவ்வாறே நம் வீடு மீண்டும் அமையும். அதாவது ஜோதிட கட்டங்களின் ஏற்ற இறக்கங்களுக்கு ஏற்ப வாஸ்து அமைப்பையுடைய வீடே நமக்கு அமையும். வாடிக்கையாளர் கேள்வி: கட்டிடங்களை மாற்றினால் ஜோதிட கட்டங்கள் மாறிவிடுமா? சிந்திக்க வேண்டியது அவசியம். ஏனெனில் ஜாதகத்தை பிரதானமாக கொண்டே நம் வீடு அமையும். ஆசை வார்த்தைகளால் ஏமாற வேண்டாம். நாம் எவ்வாறு வாழ வேண்டும் என நிர்ணயிக்கப்பட்டதோ அவ்வாறே மீண்டும் நம் வீடு அமையும். அதாவது ஜோதிட கட்டங்களின் ஏற்ற இறக்கங்களுக்கு ஏற்ப வாஸ்து அமைப்பையுடைய வீடே நமக்கு மீண்டும் அமையும். வாடிக்கையாளர் கேள்வி: வாஸ்து நிபுணர்கள் வாஸ்துப்படி வீடு கட்டிவிட்டார்களா? சிந்திக்க வேண்டியது அவசியம். ஏனெனில் ஜோதிட கட்டங்கள் சரியாக இருந்தால்தான் வீடு கட்ட முடியும். அதிலும் நம் ஜாதகம் நல்ல நிலைமை பெற்றிருந்தால்தான் நாம் முழுமையான வாஸ்துப்படி வீடு கட்ட முடியும். வாடிக்கையாளர் கேள்வி: தொலைக்காட்சிகளில் வரும் வாஸ்து நிபுணர்கள் சமூக சேவைக்காக வாஸ்து கூறுகிறார்களா அல்லது விளம்பரத்திற்காகவா? அதனால் யாருக்கு என்ன லாபம்? நம் பயத்தினையும் ஆசையையும் தூண்டுவதற்காக மற்றும் அவர்கள் பணம் சம்பாதிப்பதற்காக நடத்தப்படும் விளம்பர நிகழ்ச்சியாகும். வாடிக்கையாளர் கேள்வி: எப்போது வாஸ்து சாஸ்திரத்தை நம் வசமாக்க முயற்சிக்க வேண்டும்? நமக்கான நல்ல காலமும் நல்ல நேரமும் கூடி வரும் வேளையில் நம்மிடம் செல்வங்கள் வந்து சேரும். அப்போது புதிய வீட்டினை கட்டவோ அல்லது பழைய வீட்டினை மாற்றியமைக்கவோ நம் மனம் முற்படும். அப்போது கட்டாயமாக அனைவரும் வாஸ்து சாஸ்திரத்தை நம் வசமாக்க முயற்சி செய்யலாம். ஏனைய காலங்களில் நாம் இறைவனை பிரார்த்தனை செய்து
நம் வாழ்க்கையை தொடர்வது மிகவும் சால சிறந்ததாகும்.